மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க மனசுல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, சில அதாவது என்ன சொல்லுவாங்க, சென்சிட்டிவ் சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப ஒரு ஒரு கண்ணாடி போன்ற ஒரு தன்மை உடையது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான சில காதல் சமாச்சாரங்கள், காதல் விஷயங்கள்ல சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப நீங்க மென்மையாக கையாள வேண்டியது அவசியம். அதுல வந்து கொஞ்சம் நீங்க ரொம்ப ஒரு உங்களுடைய அந்த வேகத்தையும் தன்மையும் காண்பிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் முளைத்து விடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தெய்வ நம்பிக்கைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். குறிப்பா நீங்க வந்து உங்க குலதெய்வ வழிபாடோ இல்ல சில நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வரதோ மன ஆறுதலையும் மனசுல ஒரு நிம்மதி ஒரு தைரியம் எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைத்து தரும். அதனால அதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தியானங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாக இந்த நாள் விளங்கும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய சில காரியங்கள்ல வந்து சிறு சிறு தடைகள் ஏற்படும். இவ்வளவு தூரம் அலைஞ்சு செஞ்சு ஒரு காரியம் வந்து முழுசா நிறைவேறித்தான்னு பார்த்தா அது நிறைவேறாம போகலாம். சில தேவையற்ற ஒரு உல்லாசத்திற்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகள்லாம் ஏற்படும். அந்த அளவுக்கு வசதிகள் இருப்பவர்கள் தாராளமாக செய்யலாம். ஆனா ஓரளவுக்கு பணத்துல பற்றாக்குறை இருப்பவர்களும் அதே செஞ்சுட்டு வருத்தப்படுறதுல எந்த பாயிண்டும் இல்லை. அதனால அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஒரே வீச்சுல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கான ஒரு பலன்கள் சரியாக அமையாம இருக்கலாம், தடைகள் ஏற்படலாம். இல்ல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அற்புதமான பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். மனசுல அமைதி இருக்கும், உத்வேகம் இருக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தடைகளும் ஏற்படும். கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேரலை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். மனசுல உல்லாசம் இருக்கும். காதலன் காதலி இவங்களுக்கு வந்து உல்லாசமா பொழுத கழிக்கிற மாதிரியா நல்லபடியா அவளுக்கெல்லாம் அமையும். திருமணம் போன்ற விஷயங்கள் கைகூடும். நல்ல சுபமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு நல்ல தினமாக இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இனிமையும் உங்க காதல்ல வெற்றியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. நண்பர்கள் உற்ற துணையாகவோ உங்களுக்கு செயல்படுவார்கள். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில செய்யக்கூடிய தொழில நல்ல ஒரு ஆதரவும் அனுகூலமான ஒரு சூழலும் ஏற்படும். அப்படி ஏற்படுவதால் நீங்க எந்த ஒரு விஷயத்தை கையாண்டாலும் அதுல வந்து சிறப்பாக அதை செய்து முடிப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும், வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும்னு சொல்லலாம். சில உல்லாசமா பொழுது கழிக்க சில இடங்களுக்கெல்லாம் நீ கூட நீங்க போயிட்டு வரலாம். மனசுக்கு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். ஆயுள்ய நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து சிம்மராசி.
சிம்மராசி நேரலை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில இருந்து தொடர்புகள் இதெல்லாம் வச்சுக்கும் பொழுது அதுல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தெய்வ அனுகூலம் சிறப்பாக அமையும். செய்யற தொழில குறிப்பிடத்தக்க அளவு ஒரு சாதனைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். பெண்களால் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு தினமாகவும் இது விளங்கும். இந்த வரக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், தடைகள் நீங்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாளுவது நலம். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விஷயத்தை மனசுல நினைச்சு செய்யறாங்களோ அதுல உறுதியான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்வு, உங்களுடைய காதல் போன்ற விஷயங்கள்ல சில குறுக்கீடுகள் ஏற்படலாம். அதனால அந்த சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக கையாள வேண்டியது அவசியம். மற்றபடி ஒரு இனிமையான தினமாகத்தான் இருக்கும். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா டிரைவ் பண்ணணும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். மனசுல உள்ள குழப்பங்கள் எல்லாம் அகலும். அதே சமயத்தில் சித்திர இரண்டு பாதங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்து எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசுல வந்து சில தேவையில்லாத சில சஞ்சலங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மனைவி மூலமாகவோ இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க கூட வேலை பார்க்கிறவங்களாலேயோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விக்னேஸ்வரரை தியானம் செய்து பூஜை செய்வது அவசியம். அப்படி செஞ்சுட்டு நீங்க போகும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை சரியாக கையாள்வீர்கள். அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படாம நிதானமான ஒரு சூழல்ல நீங்க உங்களை வந்து உங்கள் நடத்தை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி ஒரு நல்ல நாளாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சில சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய போராட்ட குணம், விடாமுயற்சி இதெல்லாம் இதுக்கு ஒரு உற்ற காரணமாக இது அமையும். அதனால ரொம்ப சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். உடல்நல கோளாறு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த உடல்நலம் தேறி நல்ல ஒரு ஹெல்த்துக்கு வருவாங்க. அதனால சில நல்ல முன்னேற்றமான நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக இது அமைகிறது. எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில வந்து நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். இதுல வரக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க. நல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்களை நீங்க எதிர்நோக்கி இருக்கும்பொழுது அந்த சுபமான விஷயங்களுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியா நடக்கும். நல்ல ஒரு சுபமான காரியங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. எடுத்த எந்த ஒரு காரியத்திலுமே ரொம்ப நல்ல சந்தோஷங்களும் நல்ல தனவரவும் சுபிக்ஷங்களும் நிறைந்த ஒரு தினமாக இது அமையும். பகை விரோதிகள் இவர்கள் மேல் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இல்ல வரக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பூராட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்திராட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்களும் வெற்றிகளும் ஏற்படும். அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். ஆடை அணிகலன்கள், புதிய ஒரு ஒரு புதுசாக வண்டி வாங்குறது, இல்லை ஒரு ஒரு வீடு வந்து புக் பண்ணுறது, அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறது, இல்லை நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அது அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடும். இல்லை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள், திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறந்த பலன்களே ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப இனிமையான நிகழ்வுகள்லாம் இருக்கும். பணம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தனம் வந்து சேரும். புதிய பொருட்கள் சில நேரங்களில் வாங்கலாம். காதல் போன்ற விஷயங்கள்லையும் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் போன்ற சில சுபமான பேச்சு நடந்து அதெல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தோன்றும். குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் நிலவும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். ஒரு ரம்யமான ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு.